மகர ராசிக்கு இப்பொழுதுள்ள நிலை எப்பொழுது மாறும் என்பதே மகர ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் ஏழரசனி காலகட்டத்தில் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசனியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஜென்மசனி நடக்கும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் முதல் சுற்று மற்றும் மூன்றாம் சுற்று நடப்பவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் கடந்த மூன்று வருடமாகவே ஏழரசனியின் அதிக பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறார் ராசியில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் எப்பொழுதுமே பதட்டமாகவும் பலவீனமாகவும் நிலையிலேயே இருந்திருப்பீர்கள் அவர் கொடுத்து கொண்டிருக்கும் சோதனைகளை சொல்லித்தீராது ஏகப்பட்ட அவமானங்களையும் கடன் பிரச்சனைகளையும் வேலை மற்றும் தொழில் பரிபோன நிலையையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மேலும் உடனிருந்தவர்களின் நம்பிக்கை துரோகத்தையும் காதல் தோல்வியையும் குடும்ப பிரச்சனைகளையும் என சொல்ல முடியாத கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் அவமானங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருந்து வருகிறது மகர ராசி என்பர்களுக்கு இப்படி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் ராசிக்காரர்கள் தற்கொலை வரை சென்று அதிலும் வெற்றி கிடைக்காமல் மனவிரக்தியில் வாழ்ந்து வருகிறீர்கள் தற்பொழுது இந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது வருகிற குரு பேச்சில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலைக்கு வரப்போகிறார் எனவே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் தெளிந்த நேரோடை போல மாறப்போகிறீர்கள் உங்களது கஷ்டத்தில் இருந்து நீங்கள் விடுபட குரு பகவான் உங்களுக்கு நூறு சதவீதம் உதவி செய்யப் போகிறார் குருவினால் வேலை மற்றும் தொழிலில் நல்ல சுப பலன்கள் உண்டாகப் போகிறது இழந்த வேலை கிடைக்கப் போகிறது நலிவடைந்த தொழிலும் முன்னேற்றம் அடையப் போகிறது இந்த காலகட்டத்தில் புதிய முதலீட்டின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவும் சிறப்பாக இருக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது குறிப்பாக வெளிநாட்டு வேலையின் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகப் போகிறது வெகு காலமாக தாமதமான திருமணம் மற்றும் குழந்தை பாக்கிய நிகழ்வு இனி குருவின் பலனால் நடைபெறப் போகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாகவே அமையப்போகிறது மேலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி சண்டை சேர்வுகள் முடிவுக்கு வரப்போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகப் போகிறது பொருளாதார உயர்வையும் தரும் காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான் மொத்தத்தில் இனி வரும் காலம் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது இனி மகராசிக்காரர்களின் வாழ்க்கை வளர்ச்சியும் நல்லதொரு எழுச்சியும் நிறைந்ததாகவே அமையப்போகிறது மகர ராசிக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜென்மசனி முடிந்து பாத சனி தொடங்கும் ஏழரை சனி முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் முடியும் நன்றி